எல்லாவோட ஹெட்டும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே லேட்டஸ்ட், எல்லாமே செரிபியன் டைப்பு, எல்லாமே செம கியூஜா வருங்க பப்பீஸ் எல்லாமே. ஒவ்வொரு பப்பி வந்து வளர்ந்து முடிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 60-70 kilos வரைக்கும் வருங்க. அப்படியேங்கப்பா, அந்த அளவுக்கு நல்லா ஹெவி சைஸ் தான் நம்ம கிட்ட இருக்கும். டாக் வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் கிடையாது, ஸ்கின் டிசீஸ் அந்த மாதிரி பிரச்சனை வராது. சூப்பர்னா, எல்லாத்துக்கும் தனித்தனியா போட்டு ஒவ்வொன்றுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுட் ஸ்டாண்டிங் முதற்கொண்டு எல்லாமே தனித்தனியா வச்சிருக்கோம். ஒவ்வொரு லிட்டரும் தனித்தனியா வச்சிருக்கோம். மிக்சிங் ஆகக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி ஒவ்வொன்றையும் வந்து நம்ம தனித்தனியா வச்சிருக்கோம். பப்பீஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 40 நாள் ஆச்சுங்க. பப்பி டி போட்டிருக்கு, அதுபோல டிவார்மிங் எல்லாம் ப்ராப்பரா எல்லாமே கரெக்டா பண்ணி இருக்குங்க. இதோட ஃபாதர் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்போர்ட்டட் லைன்ஸ், அதனால கண்டிப்பா பப்பீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா கியூஜாவும் வரும், நல்லா வெயிட் வரும். நம்ம நார்மல் ஃபுட்டு கொடுக்கும்போது அதில் மல்டி விட்டமின்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரை ஃபுட்டு கொடுக்கும் போதெல்லாம் அதுல எல்லாமே ஆட் பண்ணிருக்கும். மற்ற டாக்ஸ் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எனி டைம் கத்திட்டே இருக்காதுங்க. எந்த டயத்துல அது கத்தணும் அந்த டயத்துல மட்டும் கரெக்டா அது பண்ணுங்க. அதோட ஃபாதர் மதர் ரெண்டையும் பார்த்துதான் நம்ம வாங்க முடியும். இன்னொன்று லைன் சென்ட் ஒன்று இருக்குங்க, அந்த மாதிரி போடும்போது தான் வந்து பப்பீஸ் வந்து நல்லா ஹெவியாக இருக்கும். மாசத்தில் ஒரு 2 times மட்டும் குளிப்பாட்டி விட்டா போகும், அப்போதான் அந்த ஸ்கின்னு வந்து பார்த்தீங்களன்னா கரெக்டாக இருக்கும். இது மேலே வந்து ஒரு ஆயில் கோட்டு மாதிரி வரும், அது வந்து ட்ரை ஆகக்கூடாது. கஸ்டமருக்கு வந்துட்டு எந்த மாதிரி ஒரு சாய்ஸ் வேணும் அப்படிங்கிறாங்களோ, கோல்டி வேணுங்கிறாங்களோ, ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி பப்பீஸ் நம்மளால கொடுக்க முடியும். அந்த மாதிரி சாக்லேட் ஐட்டம் அதெல்லாம் இது கொடுக்க மாதிரி ஐட்டம்லாம் எதுவுமே கொடுக்க கூடாதுங்க. ரெக்னர் அடிடீரா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே ஓகே, செர்பியா இம்போர்ட் ஆர்டர்ல போட்டதுங்க. எங்கப்பா எம்என்எம்மோட லைன்ஸ் வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுமாக்கா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல கோவை புதுல லொக்கேட் ஆயிருக்க ராட்விலர் டாக் கெனலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 குட்டி வச்சிருக்காங்க ராட்விலர் மட்டும். ஸோ எல்லாம் பாத்தீங்கன்னா பெஸ்ட் குவாலிட்டியில கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி எப்படி மெயின்டைன் பண்றது, என்ன மாதிரி ஃபுட் எல்லாம் கொடுக்கலாம், வேக்சின் என்ன மாதிரிலாம் போடலாம், எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கன் பண்ணி ஆல் செட் வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வணக்கணும், உங்க பேரு அப்படியே நம்ம கிணல் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்லிருங்க. நம்ம பேர் வந்து கார்த்திகேயன், கிணல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல வந்து லொக்கேட் ஆயிருக்கு. சூப்பர்ண்ணா. எதுனால நான் ராட்விலர் மட்டும் சூஸ் பண்ணீங்க நீங்க? ஏன் கேட்டீங்க அப்படின்னா அதோட பார்த்தாலே ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவா இருக்கும், ரொம்ப எப்படி சொல்றது, அமேசிங்கா இருக்கும். இப்ப அது சொல்றதுக்கு ஒரு வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு நல்ல ஒரு கியூட்டான டாக், சூப்பரா இருக்கும். இன்னொன்னு டாக் வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் கிடையாது, ஸ்கின் டிசீஸ் அந்த மாதிரி பிரச்சனை வராது. சூப்பர்ண்ணா. மெயின்டெனன்ஸ் பண்றது ரொம்ப ஈஸி. ஓகேண்ணா, அதனால நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஓகே ஓகே, கிணல் வச்சிருக்கேன்னு சொன்னீங்களா, அது போய் பார்த்தலாமா நம்ம? வாங்க ப்ரோ, கண்டிப்பாக வச்சிருப்பீங்களா? கிட்டத்தட்ட நம்ம கிட்ட ஒரு இருக்கும் ப்ரோ, ஒரு 17 dogs மேலே இருக்கும். 17 எல்லாமே ஃபீமேல் இருக்குது, அது போக மேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 or 4 males வச்சுருக்கோம். சூப்பர்ண்ணா. அடல்ட் மட்டும் 17 வச்சிருக்காரு, பப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 மேலே வச்சிருக்காங்க, அப்படி தானா ப்ரோ? நம்மகிட்ட இயர்லி ஃபுல்லும்ஸும் நம்மகிட்ட பப்பீஸ் கிடக்கும், ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இப்போ இந்த 1 month வந்த பப்பீஸ் மட்டும்தான் இவ்வளோ. அப்படியேங்கப்பா, நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணி கேட்டாலும் பப்பீஸ் அவைலபிளாக இருக்கும், இல்லை இந்த டைமில் இல்லை அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ இப்போ போட்டது மட்டும் இந்த 1 month பார்த்தீங்கன்னா 30 puppy போட்டிருக்கு, அப்படி தானா? ஆமாம் ப்ரோ. நான் உள்ளே போய் பார்த்தலாங்களா? வாங்க ப்ரோ, போய் பார்த்தலாம். ஓகே. சூப்பர்ண்ணா. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக போட்டிருக்கீங்களா? ஆமாம் ப்ரோ, எல்லாத்துக்கும் தனித்தனியாக போட்டு ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டிங் ஃபுட் ஸ்டாண்டிங் முதற்கொண்டு எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்கோம். சூப்பர் சூப்பர்ண்ணா. ஸோ இந்த மாதிரி செட்டப்பில் வந்து எங்கேயுமே வச்சுருக்க மாட்டாங்க, ரொம்பவே க்ளீனாக நீட்டாக பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த பக்கம் வச்சிருக்காங்க எல்லாமே, கீழே ஃபுல் கிரேட்டல்ஸ் போட்டு. ஓ ஓகே, எல்லாமே நீட்டாக தான் ப்ரோ வச்சிருக்கோம். ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக விட்டுருக்காங்க, நல்லா ஃப்ரீயா விளையாண்டு 5 சைஸ் போட்டு வச்சிருக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நைட் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு மட்டும் தான். ஓகே, மற்றபடி நம்மளுக்கு கிரவுண்ட் இருக்கு. சரி சரிண்ணா, எனி டைம் அங்கேதான் வந்துட்டு விளையாடிட்டு இருக்குங்க. ஓ, கிரவுண்ட் தான் ஃபுல்லா இருக்கும் எப்பயுமே? இருக்குங்க ப்ரோ. ப்ரோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி பப்பீஸ் மட்டும், இந்த தனியா ஒரு கேஜ் தனியா வச்சிருக்கோம். ஓ, பப்பீஸ்க்காக மட்டும் இந்த பக்கம் தனியா கதவு கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த பக்கம் வந்து அடல்ட், இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா வெறும் பப்பீஸ் மட்டும் தான் நம்ம இது பண்ணி வச்சு பாருங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ள வந்தோடனே ஆக்டிவாக துருத்துணும் எட்டி பார்க்க வந்துட்டாங்க. நான் இதனால் நான் தனித்தனியாக போட்டு வச்சிருக்கேன், ஒவ்வொரு மந்த் பொறுத்தா இல்லை? இல்லை இல்லைங்க ப்ரோ, என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லிட்டரும் தனித்தனியாக வச்சிருக்கோம். மிக்சிங் ஆகக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி ஒவ்வொன்றையும் வந்து நம்ம தனித்தனியாக வச்சிருக்கோம். தெரியணுங்கிறக்காக, தெரியணுங்கிறதுக்கு வேண்டி தனித்தனியாக நம்ம வச்சிருக்கோங்க. சூப்பர்ண்ணா. எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஃபேன் எல்லாமே போட்டு பக்கா நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். சூப்பர்ண்ணா. எதனால் அந்த வைக்கப்பட போட்டிருக்கீங்க? என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த குளிர் டயத்தில் வந்துட்டு குளிர் அதிகமாக இல்லாமல் இருக்கும், சிட்டு யூரின் ஏதோ அடிச்சது அப்படின்னாலும் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும். ஓகே, அது மேலே வந்து டாக் வந்து படுக்காமல் இருக்கும், அதனால வந்துட்டு நம்ம இதெல்லாம் போடுவோம். இதெல்லாம் போட்டால் அதுக்கு ரொம்ப பிடிக்கும், ஜாலியாக மெத்த மாதிரி இருக்குமா? ஓகே, ஜாலியாக இருக்கும். சூப்பர்ண்ணா. வேற லெவலில் கிணல் செட்டப் பண்ணியிருக்காங்க, நல்லா ஸ்பேஸ் விட்டு பப்பிங்கும் ஒரு 2-3 போட்டு வச்சிருக்காங்க, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனி சிங்கிள் சிங்கிளாக போட்டு வச்சிருக்காங்க. சூப்பர்ண்ணா.
இங்க இருந்தா நம்ம கத்திட்டே இருக்கும், பேச முடியாது. நம்ம வெளியே வச்சு ஓனா பேசலாம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பப்பீஸ் பத்தி பார்த்தலாம். ஆனா எவ்வளவு டேஸ் ஆகுது அதெல்லாம் சொல்லிருங்க. பப்பீஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா 40 நாள் ஆச்சுங்க. 40 டேஸ் ஆச்சு. ஓகே ஓகே. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பப்பி டி போட்டுருக்கு. அது போக டிவார்மிங் எல்லாம் ப்ராப்பரா எல்லாமே கரெக்ட்டா பண்ணி இருக்குங்க. சூப்பர்ண்ணா. பப்பி டிபினா எவ்வளவு நாள்ல போடணும்னா? கரெக்டாக 28வது நாள் போடணும். 28வது நாள் போடணும். ஓகே ஓகே. நல்லா ஹெவி சைஸாக இருக்கு. ஆமாம். சூப்பர்ண்ணா. மெயின்டெனன்ஸ் அந்த அளவுக்கு கிளியராக இருக்கு, அதனால நல்லா வெயிட் இருக்குங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் அதிகமாக இருக்கிறதுக்கு இதோட ஃபாதரால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட்டட் லைன்ஸ். இம்போர்ட்டட் லைன்ஸ். ஓகே ஓகே. அதனால கண்டிப்பாக பப்பீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா க்யூஸாகவும் வரும், நல்லா வெயிட் வரும். ஒவ்வொரு பப்பி வந்து வளர்ந்து முடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 60-70 கிலோ வரைக்கும் வரும். அப்படியேங்கப்பா. அந்த அளவுக்கு நல்லா ஹெவி சைஸாக தான் நம்மகிட்ட இருக்கும். சூப்பர்ண்ணா. இது கேர்ஃபுல்லாக வருமானா? அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் அவ்வளோ சீக்கிரத்தில் வரவே வராது. ராட் வீலரை பொறுத்த வரைக்கும் ஸ்கின் டிசீஸ் வராது. மித்தபடி மெடிசன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அந்த மாதிரி எதுவுமே அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுக்கவே கொடுக்காது. நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா போதும், மித்தபடி எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஓகேண்ணா. இப்போ ராட் வீலர்னாலே அக்ரெசிவ் ரொம்ப காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை பத்தி உண்மைதான் இல்லைன்னு சொல்ல முடியாது. வளர்த்துற விதவ அப்படின்ட்டு ஒண்ணு இருக்குங்க. சரி சரிண்ணா. நான் எங்கிட்ட இருக்கிற பப்பீஸ் நான் உங்களுக்கு கிரவுண்ட்ல காட்டுறேன், நீங்க இன்னைக்குதான் வந்திருக்கீங்க. ஆமா ஆமா. நான் உங்களுக்கு வெளியே எடுத்து காட்டுற பாருங்க, எங்கிட்ட இருக்கிற அடல்ட் எல்லாமே நீங்க பாருங்க. ஒரு 6 டேக்கு எதுவுமே அந்த மாதிரி இருக்காது. ஆனா வீட்டுக்கு வந்தது ஆள் டயத்துல வந்துச்சுன்னா அது என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணும். ஆள் போனா ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஆனா குழைக்க மட்டும்தான் செய்யும், அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிடாது. கடிக்கிற டாக் இருக்குங்க ப்ரோ. நம்ம அதை வளர்க்கறத பொறுத்து, வளர்க்கறத பொறுத்து தான் எல்லாமே. சூப்பர்ண்ணா. இதுக்கு ஃபுட்டெல்லாம் என்ன மாதிரி கொடுக்கலாம்ண்ணா? இப்போ எல்லாமே வந்துட்டு ட்ரை ஃபுட் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ட்ரை ஃபுட் என்னென்னலாம் கொடுக்குறீங்கண்ணா? ப்ரோ ஆர்சி, பிடிகிரி, ஸ்மார்ட் ஆர்ட். ஓகே. இந்த மாதிரி ஃபுட்டு தான் நம்ம கொடுத்துட்டு. இப்போ உங்கள்கிட்டருந்து வாங்கிட்டு போகிறாங்கல்ல, அவங்களும் சேம் அதே ஃபுட்டு தான் கொடுக்கணுமா? ஆமாங்க, கண்டிப்பா. அப்பதான் பப்பி வந்து அவங்க கியூஸா வேணும், நல்லா வெயிட்டா வேணும், ஹெட் வந்து நல்லா பெருசா வேணும். போது நம்ம நார்மல் ஃபுட் கொடுக்கும்போது அதுல மல்டி விட்டமின்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. ஹோம் ஃபுட் கொடுக்கும்போது அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரை ஃபுட் கொடுக்கும் போதுல அதுல எல்லாமே ஆட் பண்ணிருக்கும். ஓகே ஓகே. நம்மளுக்கு பெருசா செலவு இருக்காது. அதாவது செலவு அப்படின்னு சொல்ல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட் எதுவுமே வேண்டியதில்லை, ஆட் பண்ண வேண்டியதில்லை. எல்லாமே அதுலேயே இருக்கிறதுனால நம்ம எடுத்து ஃபுட்டு மட்டும் ஈஸியாக மெயின்டைன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கோம். ஓகே. இப்போ நார்மலாக வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இது வளர்க்கலாமா? தாராளமாக வளர்க்கலாங்க. இந்த மாதிரி ஒரு பிரீடு தாராளமாக வளர்த்தியே ஆகணும் எனக்கு. ஓகே. எதனால நான் ராட் மட்டும் சூஸ் பண்ணீங்க நீங்கள்? மற்ற டாக்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனி டைம் கத்திட்டே இருக்காதுங்க. சரி சரிண்ணா. எந்த டயத்தில் அது கத்தணும் அந்த டயத்தில் மட்டும் கரெக்டாக அது பண்ணுங்க. துரு துரு கத்திட்டே இருக்கு பாருங்க. அதனால தாங்க இப்போ ஒருத்தர் வந்து ஒர்க்குக்கு போயிட்டு வராரு, நல்லா தூக்கத்துல வருவாரு நைட் டியூட்டி பார்த்துட்டு. ஆமா ஆமா ஆமா. எனி டைம் கத்திட்டே இருந்தா அவர் எப்படி தூங்க முடியும்? டென்ஷன் ஆகி போயிடும். எதுக்கு அந்த மாதிரி இல்லாம ஆளு வரணும், அராசி தெரியாத ஆள் வரும்போது மட்டும் வாட்ச் பண்றவனும் இந்த மாதிரி இருக்கணும்னா இந்த பிரீடு கரெக்டா செட் ஆகும். ஓகே ஓகே. எப்ப நான் பார்த்து வாங்கணும் பப்பீஸ? பப்பீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஃபாதர் மதர் ரெண்டையும் பார்த்து தான் நம்ம வாங்க முடியும். மெயினாக அதுதான். ஆமாம். இன்னொன்று லைன்ஸ்ன்ட்டு ஒன்று இருக்குங்க. சரி சரிண்ணா. அந்த இது எப்படி சொல்கிறது, இத்தனை நாள் ப்ரீட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி தெரியும். ராட் வீலர் மற்ற ப்ரீட்ஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அந்த லைன்ஸ் பற்றி தெரியும். ஓகே ஓகே. அந்த மாதிரி போடும்போது தான் வந்து பப்பீஸ் வந்து நல்லா ஹெவியாக இருக்கும். இதோட பப்பீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதர் வந்துட்டு டைரக்ட் இம்போர்ட்டோட சன்னில் தான் நம்ம மேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓ ஓகேண்ணா. செரிபியா இம்போர்ட்டுங்க. அதனால தான் பப்பீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்யூஜாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதான் சும்மா கொஞ்சம் நேரத்துக்கு இப்படி தூக்கி வச்சிருக்க முடியாதுங்க. அவ்வளோ வெயிட்டாக இருக்கு. ஒவ்வொரு பப்பியும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோ அந்த மாதிரி வருங்க. அதான் அதான் அதான். 40 டேஸ்லேயே வந்து அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமாங்க. ஓகே ஓகே. ஸோ பார்த்தாலே பயந்துருவாங்க. குட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னாலே ஒரு ஒரு புல்லை பார்த்த மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். சூப்பர்ண்ணா. இப்போ எத்தனை நாளைக்கு ஒருக்க குளிக்க வைக்கணும், ஃபுட்டெல்லாம் என்ன மாதிரி போடணும், அதாவது இந்த டயத்துக்கு இந்த டயத்துக்குலாம் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை பற்றி சொல்லிடுங்க. ஃபுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு 4 டைம்ஸ் ஃபீட் பண்ணணும். 4 டைம் போடணும் கண்டிப்பாக. ஓகே ஓகே. குளிப்பாட்டுறது வந்துட்டு மாசத்துல ஒரு 2 டைம் மட்டும் குளிப்பாட்டி விட்டா போதும். அப்பதான் வந்து பாத்தீங்க ஒரு டைமே போதும், 15 நாளுக்கு ஒருக்கா போதும். அப்பதான் அந்த ஸ்கின் வந்து பாத்தீங்களா கரெக்டா இருக்கும். இது மேல வந்து ஒரு ஆயில் கோட் மாதிரி வரும், அது வந்து ட்ரை ஆகக்கூடாது. ஓகே ஓகே. அதுக்காக தான் வந்துட்டு அந்த மாதிரி ஷார்ட் டைம் மட்டும் குளி ஷார்ட்டாக தான் வரும் ஹேரானா? ஆமாங்க. ஓகே ஓகே. ஷார்ட்டாக தான் வரும். சூப்பர்ண்ணா. நான் ஒன்றும் இல்லைண்ணா, இப்போ கோயம்புத்தூர் இருக்கவங்க டேரெக்டாக இங்கே வந்து பார்த்து வாங்கிப்பாங்க. வேற ஊரில் இருக்கவங்களாம் என்ன மாதிரி ஃபெசிலிட்டி பண்ணி தரீங்களா? டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணி கொடுத்துடலாம். அதுவும் தமிழ்நாடு ஃபுல்லுமே வந்து நம்ம ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துடலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ? தமிழ்நாடு ஃபுல்லும் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. அதே மாதிரி சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, பண்ணும்போது வந்துட்டு காட்டுற குட்டி ஒன்றா இருக்கும், திருப்தி ஆகாது. ஏன்னா 60 கூட எடுத்து நம்ம போட முடியும் இன்டர்நெட்ல இருந்து எத்தனையோ கிடைக்கும்.
அதோட லைன்ஸ் வந்து கேசி கனல் கிளப்போட சர்டிபிகேட் இருக்கும். ஃபாதர் மதரோட சர்டிபிகேட்டோட தான் எல்லாமே கொடுக்குறீங்க. அது அது அனுப்பி விடும்போது பாத்தீங்க அப்படின்னா நாங்க பப்பி நம்ம பேப்பரோட கொடுக்கும்போது ஃபாதர் மதரோடது நான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அனுப்பி கொடுத்துருவோம். சரி சரிண்ணா. அப்போ இது பப்பியோட அதே தான் அவங்களுக்கு போக போகுது லைன்ஸ். சரி. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சுக்கும் தெரிஞ்சுக்கும் பப்பிஸ் வந்து கரெக்டான பப்பிஸ் தான் கொடுக்கும். அதாவது நீங்க வீடியோ கால் கூட வந்து பாத்துக்கலாம். அதாவது இந்த பப்பிக்கு இதுதான் வரும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா பாத்துக்கலாம். ஓகே. ஸோ நீங்க எந்த பப்பி கேட்குறீங்களோ அதுதான் டெலிவரியும் ஆகும் அப்படிதான். ஆமாங்க. இன்னொன்று நம்ம இதை ஒரு 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர்மா சூப்பர். அதனால கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வரக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே ஓகே. இன்னொன்று நம்ம கொடுத்த பப்பிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாம்பியன் ஆன டாக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஓ அதோட போட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு நான் இதில் காட்டுறேன் பாருங்க. சரிண்ணா அதை அப்படியே நான் மேலே அட்டாச் பண்ணிக்கிறேங்க. ஓகேங்க. இந்த பப்பி ரேட்லாம் எவ்வளோண்ணா வருது? இப்போ பப்பீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பப்பின்னு கிடையாது, நம்மக்கிட்ட ஒரு 15 குறைஞ்சது ஒரு 80-90-1 lakh கூட பப்பி இருக்கும். கஸ்டமருக்கு வந்துட்டு எந்த மாதிரி ஒரு சாய்ஸ் வேணும் அப்படிங்கிறாங்களோ, குவாலிட்டி வேணுங்கிறாங்களோ, ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி பப்பீஸ் நம்மளால் கொடுக்க முடியும். அது தகுந்த ரேட்லையும் 15,000 80,000-1 lakh வரைக்கும் இருக்கு. ஓ இருக்குங்க. சூப்பர் சூப்பர். என்ன டிஃப்ரென்ஸ்ண்ணா அதுக்கு? அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதரும் வந்து சாம்பியனாக இருக்கும். ஓ மதரும் வந்து சாம்பியனா இருக்கும். நல்லா ஹெவியா வரும். நல்லா ஹெவி சைஸ்ல இருக்கும். லைன் பிரீடிங் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது வந்துட்டு கண்டிப்பா அந்த ரேட் வந்துருங்க. இன்னொன்னு நாங்க மீட்டிங் பண்ண போகும்போதே நாங்களே வந்து கேஷ் மீட்டிங் குறைஞ்சது ஒரு 50,000-60,000 செலவு பண்ண நாங்களே போக முடியாது. அது போக நம்ம மெயின்டெனன்ஸ் இதெல்லாமே இருக்கு இல்லைங்க. ஆமா ஆமா ஆமா. வேக்சினேஷன் மீட்டிங் பண்ணி கொடுக்குறீங்க. மீட்டிங் பண்ணி கொடுக்குறீங்க. ஆ மீட்டிங் பண்ணி கொடுக்குறோம் ப்ரோ. இப்ப நான் என்ன டம்ஸ்ல பண்ணி கொடுக்குறீங்கனா ப்ரோ, இங்க லோக்கல்ல இருக்கவங்களுக்கு வந்து நம்ம பப்பி டம்ஸும் பண்ணி கொடுக்குறோம். வெளிய இருந்து வரவங்களுக்கு கஸ்டம்ஸும் பண்ணி கொடுக்குறோம். அது ஒரு பப்பியை பொறுத்து, பப்பியை பொறுத்து, கஸ்டமரோட இதை பொறுத்துங்க. நம்ம அதை நீட்டாக பண்ணி கொடுத்துருவோங்க. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. இப்போ குழந்தைங்கள்லாம் இதை ஆசைப்பட்டு வாங்கி வளர்க்கலாமா? தாராளமாக வளர்த்தலாங்க. சில குழந்தைகளை பார்த்தீங்க அப்படின்னா பெரியவங்களே வந்துட்டு ஐயோ ராட் வீலரா குழந்தைய கடிச்சுக்கோ அப்படின்னு. இப்போ நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் போட்டாங்க. ராட் வீலர் வந்து கடிச்சு கொதறிடுச்சு. இருக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா லாரியில நம்ம லாரி எப்படி சொல்றது, இப்போ ரோட்டில் யாரும் நம்ம போகாமல் இருக்க முடியுமா? இல்லை இல்லை இல்லைங்க. அதனால ஒரு டாகை பார்த்து எப்பவுமே வந்துட்டு ஒரு பிரீடு எந்த இந்த பிரீடுங்க வீட்டுக்கு மாத்தலாம். குறைஞ்சது ஒரு 9 அப்புறமாச்சு மாத்தினா தான் அது குரோத் வந்துட்டு எப்பவுமே நல்லா இருக்கும். ஓகே ஓகே. 1 year வரைக்கும் கொண்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. குரோத் வந்து எப்பவுமே பிரேக் ஆகாது. சடனா மாத்தும் போது அது சாப்பிடாதேனா? சாப்பிடாதுங்கிறது இல்லைங்க. சடனா மாத்தும் போது ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் சாப்பிட்டுருவோம். அதுக்கப்புறம் சாப்பிடாது. ஓ பப்பியோட வந்து ஹெல்த் வந்துட்டு கண்டிப்பா நல்லா இருக்காது. ஏன் கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நல்லா பாத்தீங்களா, அதுல வந்து மல்டி விட்டமின்ஸ் இருக்காது, ஒன்னும் இருக்காது. ஹோம் ஃபுட்ல மாத்தும் போது அது தனியா மெடிசன் நம்ம தனியா கொடுக்கவும் மாட்டோம். ஓகே ஓகே ஓகே. அதனாலதான் வந்துட்டு அந்த ரிஸ்க் எல்லாம் வேண்டாங்கிறது வேண்டிதான் நம்ம இந்த மாதிரி கொடுக்கறது. ட்ரை ஃபுட் கொடுக்க சொல்லி ரெஃபர் பண்றதுங்க. சூப்பர் சூப்பர். அப்போ நம்ம கிட்ட பப்பி எடுக்கிறவங்களுக்கும் கரெக்டா குவாலிட்டியானா குவாலிட்டி கரெக்டா வரும். அந்த ஹோம் ஃபுட்ல மாத்திட்டு குவாலிட்டி வரல அப்படின்னா நியூட்ரிஷன் கரெக்டா போலீங்கன்னா எப்படி குவாலிட்டி வரும்? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு டாக் நியூட்ரிஷன்ங்கிறது கண்டிப்பா ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆமா ஆமா ஆமா. அதனாலதான் நீங்க நார்மலா வளர்க்குறீங்கன்னா நம்ம 15,000 கூட வாங்கி போய் வச்சு வளர்த்துக்கலாம். ஆ கண்டிப்பா இல்லைங்க, நல்ல குவாலிட்டியே வாங்கி வளர்த்தலாம். நல்ல குவாலிட்டி நல்ல பெஸ்ட் குவாலிட்டியே கூட கிடைக்கும். கிடைக்காமண்டால கிடையாதுங்க. ஏன்னா எல்லாமே இம்போர்ட்டோட லைன்ஸ்ல தான் நம்ம வெயிட் பண்ணி வச்சிருக்கோம். இம்போர்ட்டோட சென்சர் தான் நம்ம எல்லாமே வெயிட் பண்ணி வச்சிருக்க போறது. அதனால கண்டிப்பா பப்பீஸ் 100% நல்லாவே வரும். சூப்பரா வாங்கலாம். டாக் ஃபீட் பண்ணிட்டு இருப்போம், எதன் பண்ணிட்டு இருப்போம், அந்த டைத்துல கண்டிப்பா நம்மளால எடுக்க முடிய ஒரு சூழ்நிலையும் கூட வரலாம். அதனால யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே. நீங்க அப்படி ஏதோ டவுட் ஆனா நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, கண்டிப்பா நாங்க ரிப்ளை பண்ணிக்கலாம். சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. ப்ராப்ளம் வந்து அதுக்கு என்னென்ன வரும்? இந்த இது பண்ணா இதா ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொன்னா மெயினா வந்துட்டு நம்ம குழந்தைய
எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் குழந்தைங்க தான் வந்து ரொம்ப ஆசையாக அதை பார்ப்பாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அவங்க என்ன செய்வாங்க, இந்த சாக்லேட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று காஃபி இந்த மாதிரி குடிக்கும்போது அதுகளுக்கும் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஓகே. அந்த மாதிரி சாக்லேட் ஐட்டம் அதெல்லாம் இது கொடுக்க, இந்த மாதிரி ஐட்டம்லாம் எதுவுமே கொடுக்கக்கூடாதுங்க. ஓகே. அவங்க பப்பி எடுக்கும்போது அது என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத நான் கைட் பண்ணிடுவாங்க. அது சொல்லிடுவீங்க நீங்கள் டோட்டலாக. கண்டிப்பாக சூப்பர்லாம். நான் இதெல்லாம் பார்த்தாச்சு. அந்த 70,000-80,000 இருக்குன்னு சொல்லியிருந்தீங்களா பப்பி, அது இப்போ உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கு? ஆ இருக்குங்க ப்ரோ, அதை நான் காட்டி தரேங்க உங்களுக்கு. அது பார்த்தலாங்களா? ஆமாம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பப்பி ஏன் இதுக்கு யூஸாக இருக்குது, ஏன்னா அது கொஞ்சம் லீனாக தான் இருக்கும். ஏன்னா 3 months பத்தில ஆக போகுதுங்க. ஓ சரி சரி. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளர் ஸ்டேஜில் வந்து குழந்தைங்க எப்படி வளரும் போது கொஞ்சம் எல்லாமே தெரியும். அதனால அந்த சைஸ் கரெக்டா கொண்டு வந்துருவீங்க. கண்டிப்பாங்க ப்ரோ. இன்னொன்னு லைன்ஸ் இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு ஒரு டாகோட க்ரோத் வந்து 26 months, அதாவது 1.5-2.5 வயசு சாரி, அப்பதான் வந்து ஒரிஜினல் க்ரோத்தே காட்டுங்க. எந்த டாகுமே எடுத்ததுமே வந்து காட்டாது. இருக்கு. அதுக்கப்புறம் ப்ரோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹெட், இது பேர் சாரா. சாரா அங்க சூப்பர். இதோட லைன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கோட லைன்ஸ். ஓகே ஓகே. அதுல இருந்து எம்னமோட லைன்ஸ்ல மிக்ஸ் பண்ணி நம்ம எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். சூப்பர். எல்லாரோட ஹெட்டும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே லேட்டஸ்ட், நல்லா ஹெவி சைஸா தான் இருக்கும். ஆமா, எல்லாமே செரிபியன் டைப், எல்லாமே செம கியூஜா வருங்க பப்பீஸ் எல்லாமே. ஓகே. நல்ல கியூஜா, நல்ல வெயிட்டா, செம சூப்பரா வருங்க. எத்தனை மேல் வச்சிருக்கீங்களா ப்ரோ? நம்ம கிட்ட 4 இருக்கு. 4 ஒண்ணா வச்சு காட்ட முடியாதுங்கறதனால இப்ப நம்ம 2 மேல மட்டும் இப்ப வச்சு காட்டிட்டு இருக்கோம். அதுவே நல்லா சிங்கமா இருக்கணும். மேட்டிங்ல கொடுப்பீங்களா அதுக்கு? கண்டிப்பா மேட்டிங் கண்டிப்பா இருக்குங்க. ஓகே ஓகே. ஃபெமில நல்ல ஃபெமிலா இருந்துச்சுனா கண்டிப்பா மேட்டிங் பண்ணி கொடுப்போம். சார் एक्चुअली பாத்தீங்கன்னா அந்த அக்ரசிவ்னு சொல்வாங்கல்ல, அவர் ஆல்ரெடி சொல்லி இருந்தாரு, நான் வந்து அவுட் ஊறறேன் டோட்டலா எல்லாமே. நீங்க புது ஆள் தான, உங்களுக்கு கடிக்குமா கடிக்காதா நீங்க பாருங்க அப்படி சொல்லி இருந்தாரு. சோ வந்தவனே நல்லா ஃப்ரெண்ட்லியா தான் பழகுனாங்க. நீங்களே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஆமா ப்ரோ. பா எங்கயுமே இவ்வளவு ராட் வீலர ஒண்ணா வெச்சால உட்கார வைக்க கண்டிப்பா கண்டிப்பா. பாத்தீங்க அப்படினா எல்லாம் பூசா வந்திருக்கீங்க, இருந்தனால எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. நான் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்ல இருக்கான இருக்குங்க? கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு. இன்னொன்னு கிரெடிட் கார்டுல வந்துட்டு நீங்க இது பண்ணிக்கலாங்க, இஎம்ஐலயும் கூட நீங்க எடுத்துக்கலாம், அந்த ஆப்ஷன் இருக்கு. வேற வழி இல்ல, எல்லாருக்கிட்டையும் எல்லா டைமும் அமௌண்ட் இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால சரின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனும் நம்ம பண்ணி தரோம். சூப்பர். இன்னொன்னு தமிழ்நாடு ஃபுல்லுமே வந்துட்டு டெலிவரி ஃப்ரீ, டெலிவரி ஃப்ரீயா பண்ணிக்கலாம். அது போக என்ன டவுட்னாலும் சரி, அண்ணனுக்கு என்ன எந்த டைம்ல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் அப்படிதான். கண்டிப்பா கண்டிப்பா. போன் எடுக்க முடியல, வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டுருங்க. எனக்கு பயத்தோட தான் உட்காந்து இருக்கேன். நான் வீடியோ முடிச்சிடலாங்களா? தேங்க்யூண்ணா. சரி, இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகான் பண்ணி ஆல் செக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.